வணக்கம். உங்கள் மாயன் செந்தில் குமார். இன்றைய பதிவு மிக முக்கியமானது. சகல நன்மைகளும் சகல ஐஸ்வர்யங்களும் எல்லாம் ஒரு மனுஷனுக்கு இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப சூப்பர். இந்த டூப்பர் சூப்பர் அப்படிங்கிற சொல்லுவாங்க இல்லையா, அற்புதமா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு வந்து மேற்கு புறமாக நம்ம வைக்கக்கூடிய ஒரு கலசத்தின் மூலமாக நமக்கு மிகப்பெரிய நன்மை கிடைக்கும். ஐஸ்வர்யம், கடாட்சம் எல்லாமே வந்து சர்வ காரிய சக்தியாக மாறும். இன்னைக்கு இந்த காரிய சக்திங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாம் இருக்கும், ஆனால் பார்த்தீங்கன்னாக்க அவங்களுக்கு இல்லாத மாதிரியே இருக்கும். கரெக்டாக 99% போய் நிற்பாங்க, அந்த 1% பார்த்தீங்கன்னா அப்படி பிடிச்சி இழுத்து விட்ட மாதிரி அப்படி நிற்கும். இல்லைனா ஏதோ ஒன்று தடை வந்து அப்படி நின்றுட்டு இருக்கும், ஸ்டாப் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த ஸ்டாப் இல்லாமல் நம்மளுடைய வாழ்க்கையில் நீரோட்டமாக எந்த விதமான கலங்கம் இல்லாமல் வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நமக்கு சில பரிகாரங்கள் நம்ம முன்னோர்கள் செஞ்சுருக்காங்க. இது கலசம் அப்படின்னு சொல்லுவாங்க, இது அம்ச கலசம்னு சொல்லலாம், யோக கலசம்னு சொல்லலாம், எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ரொம்ப சிம்பிள், ரொம்ப ரொம்ப குட்டி குட்டியாக விஷயங்கள் தான் நம்ம வந்து இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ மங்களம் தேவைப்படும். அதுக்கப்புறம் கொட்டைப்பாங்குன்னு சார நினச்சிட்டவங்கலாம் வெத்தலை போகிறதுக்கு தான் நமக்கு கொட்டைப்பாக்குங்கிறது மிகப்பெரிய காரிய சக்தி, வசீகரம். ஆனால் தான் கொட்டைப்பாக்க வாயில் அடக்கிட்டு குறி சொல்லுவாங்க இந்த காலத்துலலாம். கொட்டைப்பாக்க வாயில் அடக்கிக்கிட்டு நம்ம நல்ல விஷயங்கள் எது பேசினாலும் நடக்கும். ஏன்னா இந்த கொட்டைப்பாக்குக்கு அவ்வளோ பெரிய ஒரு சக்தி உண்டு. பாக்கு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா எல்லா வகையான பதார்த்தங்களுக்கும் பக்குவப்படுத்துவதற்கான ஒரு விஷயங்கள் தான். அது வார்த்தையாக இருக்கட்டும், உணவாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் இந்த பாக்கு ரொம்ப ரொம்ப அந்த காலத்தில் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. இது எல்லாத்துக்கும் நீடித்து நிற்க வைக்கும் ஒரு சக்தியை வந்து கிரகிச்சு. அதனால வெத்தலையில் பாக்கு வச்சாங்க, வெத்தலை வெற்றியை தரும், பாக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெற்றியை தக்க வைத்துக் கொள்வதற்காக. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இது வெத்தலை, வெத்தலையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வெற்றியை தரும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெத்தலை போடுவாங்க அந்த காலத்துலலாம். ஸோ அது வந்து உடலுக்கு இருக்கும் அளவுக்கு மிஞ்சினா அமிர்தம் மிஞ்சின மாதிரி நமக்கு வந்து லிமிட்டடாக அந்த காலத்தில் போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, ஏதாவது முக்கியமான விஷயங்களுக்கு நம்ம வெத்தலை பாக்கு அப்படிங்கிறது எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பாக்கு வெற்றியை நம்ம ஜெயிச்சிருப்போம், அதை நிறுத்தி வைக்கிறதுக்கான சக்தி இந்த பாக்குக்கு உண்டு. அதனால தான் அந்த பாக்கை பற்றி நான் லைட்டாக சொல்லிட்டேன். ஸோ நம்ம அந்த கலசம் தேவைப்படுறதுக்கு என்னென்ன தேவைப்படுது, அதாவது இப்போ எங்கிட்ட வந்து அந்த காலத்தில் வந்து பஞ்சலோகத்தில் சொல்லியிருக்காங்க, இல்லைன்னா வெங்கலம் சொல்லியிருக்காங்க. இது வெங்கலம் தான், சவுண்டு உங்களுக்கு தெரியும், வெங்கலம் தான். ஸோ எத்தனை பேருக்கு இந்த வெங்கலம் கிடைக்கும் இந்த காலத்தில், அது மாதிரி கிடைக்காது. ஆனால் வெங்கலத்துக்கு ஈக்குவலாக காப்பர் வைக்கலாம். இப்போ நம்ம காப்பர் வந்து நம்ம வாங்கிக்கலாம். காப்பரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மொத்தம் நம்ம என்ன போட வேண்டிய உள்ள மஞ்சள் துண்டு, சரிங்களா, விரலி மஞ்சள் வந்து தேவையில்லை, இதுக்கு வந்து குண்டு மஞ்சள். இது மாதிரி இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா எங்கிட்ட ரெண்டு மூணு தான் இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து 9 போடணும். நான் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு இதுக்காக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், குண்டு மஞ்சள் போட்டுக்கிறோம். அதுமாரி பாக்கு 9, அதாவது 9 மஞ்சள் உருண்டை உள்ளே போட்டுக்கோங்க. அதுமாரி பாக்கு வந்து கவுண்டிங்கில் வந்து ஒரு 9 போட்டுக்கோங்க. அதேமாரி நாகர், அதாவது இப்போ எங்கிட்ட இருக்கிற நாகர் காட்டுறேன். இதே நீங்கள் கோயில் பார்த்தீங்கன்னா இந்த கிரிட்டேடஸோ இல்லை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து சென்னைங்கிறதுனால சொல்கிறேன். உங்களுக்கு வந்து வெளியில் வந்து இது பார்த்தீங்கன்னா நிறைய நாகர் கிடைக்கும். ஸோ இந்த கோயிலுக்கெல்லாம் போடுவாங்க நாகருக்கு சின்னதாக. நாகர்னு கேட்டாலே தருவாங்க, சின்னதாக இருக்கும், அது வந்து சின்ன சின்ன கம்பிலேயே அழகாக செஞ்சு வச்சுருப்பாங்க. ஸோ அதுமாரி ஒரு 5 நாகர் இல்லைன்னா 2 to 5 நாகர் உள்ளே போடலாம், 2 இல்லைன்னா 5 உள்ளே போடலாம். அதுமாதிரி நாகர் உள்ளே போட்டுக்கோங்க. முக்கியமாக இந்த வெள்ளி தகடு, வெள்ளிக்கெலாம் நான் எங்கெங்க போகிறேன் அப்படின்னா இருந்தால் ரொம்ப கம்மி. நீங்கள் போயிட்டு வெள்ளி கடையில் எனக்கு ஒரு தகடு செய்யணும்னு கேட்டிங்கன்னா தருவாங்க. சும்மா அது வந்து வெள்ளி தேவைப்படுவதால் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், வெள்ளி தகடு கொஞ்சம் உள்ளே போட்டுக்கிறோம், சரிங்களா. வெள்ளி சேர வேண்டுங்கிறதுக்காக நீங்கள் வெள்ளி காயின் இருந்தால் கூட காயினை கூட போடலாம், தப்பு கிடையாது. ஸோ அதுமாரி போட்டு மூடி வச்சுட்டு மேற்கு திசை நோக்கி, மேற்கு வந்து அழகாக மேற்கு எந்த சைடு உங்கள் வீட்டில் எப்படி அமைஞ்சா இருக்கட்டும், மேற்கு திசை நோக்கி நம்ம இதை அழகாக வச்சாலே போதுமான விஷயம். இதுக்கு மேலே நீங்கள் செடி வைக்கிறீங்களோ இதை என்ன இதை வச்சா ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பார்த்தீங்கன்னா இதை மறைச்சியும் கூட வைக்கலாம், இது வந்து தெரியணும்னு அவசியம் கிடையாது. ஆக இந்த கலசம் அம்ச கலசமாக மாறும், இந்த கலசம் அம்ச கலசமாக மாறும். இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்மளுடைய 8 திக்குகளும் நமக்கு சிறப்பாக இருக்கும். நமக்குள்ள ஒரு வைப்ரேஷன் இருக்கும், வீடு வைப்ரேஷனாக இருக்கும், தெய்வங்களுக்கு பிடித்தது. அதுதான் மஞ்சள் பாக்கு. அதேமாதிரி வந்து நாகர், நாகருங்கிறது ராகு கேதுவோடைய பிரச்சனைகள்லாம் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ அப்போ வெள்ளி எல்லாத்துக்கும் சல்லி அள்ளித்தரும், வெள்ளி அள்ளித்தரும் எல்லாத்துக்கும் உள்ளது தான், பணம் காசு பொருள் பொன், அதுக்கப்புறம் புகழ், சரிங்களா. அதுக்கப்புறம் ஆயில் தன்மை, இது எல்லாமே இந்த மாதிரி காப்பரில் கூட செஞ்சுக்கலாம். இதுவும் வெங்கலம், வெங்கலத்தில் சொல்லியிருக்காங்க ஓலைச்சுவடியில். அதுமாதிரி அதுக்கு இணையான காப்பர்லையும் வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு அழகான கலசம் செய்து நம்மளோட மேற்கு புறமாக வைத்தாலே போதுமான விஷயம். நம்மளுடைய கடன் தீர்ந்து நம்மளுடைய நிம்மதியான வாழ்க்கைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது அந்த காலத்தில் பானையில் மண்பானையில் கூட செய்யலாம். என்ன சொல்ல வந்துட்டால் உங்களுக்கு காப்பர் கிடைக்கலன்னா மண் குடுவையில் கூட வைக்கலாம். ஏன்னா மண்ணில் வந்து அத்தனை தாதுகளும் இருக்குது, வெண்கலத்தை விட மண்கலம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதனால தான் இது ஒன்று ஒரு கிடைக்கலன்னா மண்பானை குடுவை கூட வாங்கிக்கோங்க, இல்லைன்னா காப்பரில் வாங்கிக்கோங்க. இரும்பு மட்டும் வைக்கக்கூடாது. ஸோ இரும்பில் வச்சிடாதீங்க, சில்வரில் வச்சிடாதீங்க. ஸோ இது ஒன்று உங்கள்கிட்ட வெங்கல பானை இருந்துச்சுன்னா பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இல்லையா காப்பர் இல்லைன்னா மண் போதுமான விஷயம். அதனால் ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு. இது பல நன்மைகளை புரிந்திருக்கு. இதனால் இது சின்ன விஷயம் இவ்வளோ பெரிய விஷயத்தை மாற்றிடுமா
இத்தனை நாள் நம்ம கஷ்டப்பட்டுருக்குமே சேஞ்ச் பண்ணிடுமா? நம்பிக்கை ரொம்ப முக்கியம். நம்பி கை வைத்தால் உங்கள் கை ஓங்கி நிற்கும். அதான் விஷயம். அதனால தான் சரணாகதியோடு நம்பிக்கையோடு செய்யும் எத்தனை காரியமும் சில பேருக்கு முன்னே பண்ண இருக்கும், சில பேருக்கு 10 நாள் நடக்கும், 1 மாதம் இருக்கும், ஆனால் நடந்தே தீரும். முன்னோர்கள் எழுதி வைத்த அத்தனையும் உண்மையே. அதை கொஞ்சம் பொறுமையுடன் காத்திருந்து செய்தால் எல்லாமே சூப்பராக அமையும் வாழ்க்கை. நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். ஒரு சின்ன ஒரு ரெக்வஸ்ட் எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, வீடியோ வந்து நம்ம ஜோதிட ரகசியங்களை நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க, நல்ல தகவல் வந்துட்டுருக்கும், நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் என்னென்ன நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க. அதில் வந்து சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கும்பொழுது கீழே பார்த்தீங்கன்னா உங்கள் ஐக்கான் வந்து ஒரு ஆள்னு ஒரு இது இருக்கும், அதை பண்ணிங்கன்னா அப்போ நல்லாயிருக்கும். அப்போ தான் நிறைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கும் வரும், நிறைய நல்ல நல்ல தகவல் உங்களுக்கும் வரும். ஏன்னா நீங்கள் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா அப்போதைக்கு பார்த்துட்டு அப்படியே போயிடுவீங்க, பட் அடுத்தது உங்களுக்கு நல்ல விஷயங்கள் வராது, நீங்களாக சர்ச் பண்ணும்போது மட்டும்தான் வரும். ஸோ அதனால் இதை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே அந்த ஐக்கானில் வந்து ஒரு ஆள்னு ஒன்று இருக்கும், அதை மட்டும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும், எங்களோட சேவைக்கும் இன்னும் நிறைய உந்துகோலாக இருக்கும். நல்ல விஷயங்கள் உங்களுக்கும் நல்ல டைமிங்கில் வந்து சேரும், உங்களுக்கு வந்து பெல் ஐக்கான் வரும். ஸோ அதனால் நல்ல விஷயத்தை மட்டும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.